நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பே பேடிஎம் யூஸர்களுக்கு ஆர்பிஐயின் அலர்ட் உடனே செய்யணும். அப்போ தான் உங்கள் பணத்தை காப்பாற்ற முடியும். ஆர்பிஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவானது நாட்டில் உள்ள ஒவ்வொரு யூபிஐ பேமெண்ட் ஆப் பயனாளர்களுக்கும், அதாவது கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே போன்ற ஆப்களை பயன்படுத்துபவர்கள் அனைவருமே ஒரு முக்கிய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. அது என்ன விஷயம்? கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் யூசர்கள் அப்படி எதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொண்ட பின்னர் என்ன செய்ய வேண்டும், இதோ முழுமையான விவரம். தற்செயலாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் சரி, கூகுள் பே, பேடிஎம் போன்ற யூபிஐ பேமெண்ட் ஆப்கள் வழியாக தவறான மொபைல் நம்பருக்கோ அல்லது தவறான யூபிஐ ஐடிக்கோ பணம் அனுப்பிவிட்டால் அதனை உடனடியாக மீட்டெடுப்பது எப்படி என்பதை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்பிஐ நினைக்கிறது. ஒருவேளை தவறான நபருக்கு பணத்தை அனுப்பிவிட்டால் உடனே என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது என்றால் இந்த கட்டுரையை முழுமையாக படியுங்கள். ஆர்பிஐ வழிகாட்டுதலின்படி நீங்கள் ஒரு தவறான நபருக்கு பணம் அனுப்பிவிட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல குறிப்பிடப்பட்ட ஆப்பின் கஸ்டமர் கேரை அணுகி அது தொடர்பான புகாரை அளிக்க வேண்டும். அதாவது கூகுள் பே அல்லது பேடிஎம் அல்லது ஃபோன்பேயின் கஸ்டமர் கேரை அணுகி தவறான எண்ணிற்கு தவறான யூபிஐ ஐடிக்கு பணம் அனுப்பிவிட்டதாக கூறி குறிப்பிட்ட சிக்கலை சரி செய்யுமாறு, இழந்த பணத்தை உடனே ரீபட் செய்யுமாறு கேட்கலாம். கஸ்டமர் கேர் வழியாக உங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் உடனே செய்ய வேண்டிய இன்னொரு வேலை இருக்கிறது. என்பிசிஐ போர்ட்டல் வழியாக ஒரு புகாரை பதிவு செய்யும். நீங்கள் பயன்படுத்தும் யூபிஐ ஆப்பின் வாடிக்கையாளர் சேவை மையமானது உங்கள் பணத்தை மீட்டெடுக்கவில்லை என்றால் நீங்கள் என்பிசிஐ போர்ட்டலில் புகார் அளிக்கலாம். அதை செய்வது எப்படி என்பதையும் படிப்படியான வழிமுறையில் பார்க்கலாம். முதலில் என்பிசிஐயின் அதிகாரப்பூர்வ இணையதளமான npci.organization.in என்ற எண்ணுக்கு செல்ல வேண்டும். அப்படி வாட் வி டூ என்கிற டேட்டை டேப்பை கிளிக் செய்யவும். அதனைத் தொடர்ந்து யூபிஐ என்பதை கிளிக் செய்யவும். பின்னர் டிஎஸ்பிஇட், அதாவது டிஸ்பியூட் அப்புறம் ரெட்ரஸல் மெக்கானிசம் என்கிற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இப்போது கம்ப்ளைண்ட் செக்ஷனின் கீழ் யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி, விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ், தவறுதலாக அனுப்பப்பட்ட தொகை, பரிவர்த்தனை செய்யப்பட்ட தேதி, மின்னஞ்சல் ஐடி மற்றும் மொபைல் எண் உட்பட உங்களின் அனைத்து வகையான பரிவர்த்தனை விவரங்களையும் உள்ளிடவும். மேலும் இந்த புகாருக்கான காரணம் தவறாக வேறொரு கணக்கிற்கு மாற்றப்பட்டது, இன்கரெக்ட்லி டிரான்ஸ்ஃபர் டு த அனதர் அக்கௌண்ட் என்ற தேர்வு செய்யும். கடைசியாக உங்கள் புகாரை சமர்ப்பிக்கவும். அவ்வளவுதான், எதுவுமே கை கொடுக்கவில்லை என்றால், பல நாட்கள் கழித்தும் கூட குறிப்பிட்ட புகார் தீர்க்கப்படாமல் இருந்தால் வாடிக்கையாளர்கள் தங்களது அக்கௌண்ட்டை பராமரிக்கும் வங்கியை அணுகலாம். மேலும் மேலே உள்ள அனைத்து செயல்முறைகளையும் பின்பற்றிய பிறகும் கூட உங்களுடைய புகார் தீர்க்கப்படாமல் இருந்தால் 30 நாட்களுக்கு பிறகு நீங்கள் வங்கி குறைதீர்ப்பாளர், அதாவது பேங்க் ஓபிட்ஸ்மேன் அல்லது டிஜிட்டல் புகார்களுக்கான குறைதீர்ப்பாளர் ஓம்பட்ஸ்மேன் ஆஃப் ஃபார் டிஜிட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் அணுகலாம். ரிசர்வ் வங்கியின் கூற்றுப்படி உங்கள் புகாரை ஒரு சாதாரண தாளில் எழுதி ஓம்பட்ஸ்மேனிடம் சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு தபால் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ சென்றோ புகார் அளிக்கலாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.